ஒரு எனர்ஜி அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. அதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எனர்ஜினா, எனர்ஜி என்பது ஒரு வேலையை தொடர்ந்து நம்ம வந்து செய்வதற்கு தேவையான அந்த சக்தியினோட அளவை தான் நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜியில் வந்து மூணு டைப் இருக்குது. என்னென்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் தெர்மல் எனர்ஜி. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் லூப் சேனலில், வெல்கம் டு ட்ரிபிள் லூப் சேனல். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட நல்ல குட் குட் கண்டென்ட் இருக்குது, ஆனால் யாருமே அதை வந்து பார்க்குறாங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்காங்க. அதுக்காண்டி எனக்கு கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் ஷேர். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா, மெக்கானிக்கல் எனர்ஜினா ஒரு இயந்திர சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது மெக்கானிக்கல் அப்படின்னா இயந்திரம், எனர்ஜி அப்படின்னா சக்தி. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜினா ஒரு இயந்திரத்தை வேலை செய்வதற்கு அந்த தேவைப்படுகின்ற ஒரு சக்தியை தான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொதுவாக வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நம்ம எந்த அளவாக, இப்போ கரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அதை வந்து ஐன்னு குறிப்பிடுவாங்க, வோல்டேஜை வீன்னு குறிப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அது ஜோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து ஒரு ஜோல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்டன் மீட்டர். ஓகே, அந்த ஒரு நியூட்டன் மீட்டர் எப்படி அளவுன்னா, அதுக்கு ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நியூட்டன் எடையுள்ள ஒரு பாடியை, அதாவது ஒரு பொருள், ஒரு இடத்த, அதாவது ஒரு இது கண்டென்ட்டை ஒரு மீட்டருக்கு நகர்த்துவதற்கு தேவையான சக்தியை தான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியில் ஒரு ஜோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜினு என்னென்னு புரிஞ்சிருச்சு, அதோட யூனிட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, தேரி புரிஞ்சிச்சா. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜியை பொறுத்தளவு ஒரு ஜூல்ஸ்னால் ஒரு நியூட்டன் மீட்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்த நியூட்டன் மீட்டர்ன்றது என்ன, என்ன எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சின்னது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரிய பெரிய கம்பெனியில் நம்ம வந்து ஒரு டவர் செல்ஃபோன் டவர் அந்த மாதிரி இடத்துல வந்து டார்க் அடிப்பாங்க. அந்த டார்க் அடிக்கக்கூடிய அளவை வந்து இவ்வளோ டார்க்குன்னு சொல்லி வைப்பாங்க. இப்போ வந்து 180, 200, 300 அப்படின்னு டார்க் வைப்பாங்க. அதான் 180 நியூட்டன் மீட்ரு, அது 180 வெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தான் வந்து நம்ம வந்து நியூட்டன் மீட்டரை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பைக்கு சைக்கிள் அந்த மாதிரி வச்சுருப்போம், அதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று டைட் வைக்கிறோன்னா, இப்போ வந்து எவ்வளோ டைட் வைக்கணும் ஒரு அளவு இருக்குது, அந்த போல்ட்டுக்கு இவ்வளோ தான் டைட் வைக்கணும். அதை விட நீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அந்த போல்டு வந்து புரோக்கன் ஆயிரும். ஓகே, இப்போ 30 நியூட்டன் மீட்டர் தான் வைக்கணும்னா 30 நியூட்டன் மீட்டர் தான் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே 80 வச்சிட்டிங்கன்னா அந்த போல்டோடைய நியூட்டன் மீட்டர் வந்து 40 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 30-35 வைக்கணும். ஓகே, 40 வச்சாலும் ஓகே, 45 வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஆனால் அதை விட அதிகமாக பண்ணுறப்போ வந்து அது ப்ரோக்கன் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து அளவுன்னு ஒன்று இருக்குது, அந்த அளவுக்கு தான் மெக்கானிக்கல் எனர்ஜி மூலம் அந்த நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவு மட்டும் வைக்கணும். ஓகே, நியூட்டன் மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்பது ஒரு மின்சக்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்பது ஒரு மின்சக்தி. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் யூனிட் 1 வாட் செகண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது உங்களுக்கு புரியும். அது கொஞ்சம் சின்ன ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு யூனிட் எலக்ட்ரிக்கல் பவரை ஒரு செகண்ட் நேரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை தான் நம்ம 1 வாட் செகண்ட் சொல்கிறோம். இதில் வந்து சின்ன ஃபார்முலா படி போட்டோம்னா 1 வாட் செகண்ட் சீக்வல்ட்டு 1 வாட் × 1 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து 1 கிலோவாட் பெர் ஹவர், 1 ஹவருக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்படின்னா 1 வாட் = 1000 வாட்ஸ் × 1 செகண்ட். 1 செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு 60 × 60 ஒரு மணி நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 3600. அப்போ 10⁻¹, இதில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 36 × 10⁵ வாட்ஸ் இன் செகண்ட். இதில் வந்து ஒரு 10⁵ன்றது இங்கிட்ட ஒரு 3 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ, 2 சேர்த்து 10⁵ வாட்ஸ் பெர் செகண்ட் வந்துருச்சு. ஓகே, இது 1 யூனிட் எனர்ஜி, 1 யூனிட் ஆஃப் எனர்ஜியை 1 கிலோவாட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலி எனர்ஜி சீக்குவல் டு பவர் இன்ட் ஐ. ஸோ எனர்ஜி சீக்குவல் டு பவர் இன்ட் ஐ. இதில் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பொதுவாக நம்ம ஒரு மணி நேரம் ஒரு ஃபேன் போட்டால், ஒரு காத்தாடி போட்டால் எவ்வளோ கரண்ட் வரும் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றி ஒரு சூப்பர் வீடியோவை நான் ஆல்ரெடி பதிவிட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனை கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும், நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி என்பது ஒரு வெப்பசக்தி. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதன் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு தேவைப்படுகிற சக்தியை தான் தெர்மல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பொது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம வந்து வெந்நி வைக்கிறது, கீழே விறகு அடுப்பில் விறகு எரியும், ஸோ கேஸ் ஏதோ ஒன்று எரியும், அதில் வந்து ஒரு நம்ம தீ வரும், அதுலேருந்து ஒரு அனல் காற்று வரும், அது மூலம் நம்ம வந்து பாத்திரத்தில் உள்ள தண்ணி வந்து கொதிக்கும். ஓகே, கொதிக்கும் போது அதை கொதிக்கும் போது அதுக்கு தேவைப்படுகிற ஒரு சக்திக்கு தான் வந்து தெர்மல் எனர்ஜி, ஸோ வெப்பசக்தின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு அளவுன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ மெக்கானிக்கல்னு நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல்னா பவர்னு சொல்கிறோம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, கலோரி. தெர்மல் எனர்ஜியோட யூனிட்டை வந்து கலோரின்னு சொல்லணும். இது வந்து ஒரு கலோரி அப்படின்னா 4.186 ஜூல்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி மூணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், அப்படி அதாவது எலக்ட்ரிக்கல் லா, அந்த எலக்ட்ரிக்கல் ஃபிலிமிங் டூல்ஸ், டைப் ஆஃப் சென்சார், டைப் ஆஃப் பேரிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த அந்த வீடியோக்குள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.